வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி, அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து வெளியிட்ட ஒரு அறிக்கை, இதையும் தாண்டி விஜயை சந்தித்தவர்கள், விஜய் போட்ட நிர்வாகிகள், அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை. முதல்ல ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னோடனே முதல் நாள் ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். அதற்கு பிறகு நிறைய வாதம் வரும், இதெல்லாம் அவருக்கு தேவையா, நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கவர், மறுபடியும் வந்து பணத்தை இழக்க போகிறாரு, அரசியல்லாம் தாங்க மாட்டாருங்க, மேலே பிஜேபி ஒரு இடியெல்லாம் விட்டா என்ன ஆகும், இவர் நிறைய கருப்பு பணம்லாம் வாங்குவார், இவர் என்ன உத்தமரா, இவர் இன்னொரு மாதிரி பணம் செலவழிக்க வராரு, இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்தாலும் முதல்ல அரசியல் ஒரு மோசமானது, அதை யாராவது நல்லவர்கள் வரமாட்டார்களா அப்படின்னு எல்லா மக்களும் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயே சில மக்கள் இல்லைல்ல, இவர் வந்தால் மோசம், அவர் வந்தால் மோசம்னு வரவங்களையும் நெகட்டிவாக பேசுறது. அதனால் முதல்ல அவர் அறிக்கை, இன்றைக்கி அவர் பேசினது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் முதல்ல அவருடைய கொள்கையெல்லாம் தெரியாமல் அவருடைய அந்த அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது மாநில உரிமை, ஜாதி மதங்கள், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இதெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு தான் வராருன்னு நம்ம நினைக்கிறதுனால முதலில் அவருடைய அரசியல் கட்சி மக்களுக்கு நன்மை பயக்கும், அரசியல் ஒரு தொழில் இல்லைன்னு சொன்னதுக்கு முதலில் நம்முடைய வாழ்த்துக்கள், அவர் வெற்றி அடையதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் முதல்ல. இதையும் தாண்டி வெளியிலிருந்து பலதரப்பட்ட மக்கள் நம்மகிட்ட பேசுவாங்க, இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அன்னைக்கு பேசுகிறத விட அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட இது எந்த மாதிரியான இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்கள் எடுத்தோடனே என்ன, விஜய் வராரு அப்போ கண்டிப்பாக இவருக்கு போவோம், அவருக்கு போவோம் அப்படின்னு பெரும்பான்மையாக யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அண்ணாமலை கஷ்டம், ஏன்னா அவருக்கு இளைஞர்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீமான், ஏன்னா இன்றைக்கி வந்து திமுக அதிமுக மதிமுக எத்தனை கட்சி இருக்கட்டும், திமுகக்காரங்க கோச்சாலும் பரவாயில்ல, அதிமுக கோச்சாலும் பரவாயில்ல, திமுகவில் உதயநிதி, இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் அண்ணாமலை, மூணு பேரை பார்க்கும்போது ஒரு சாதாரண தமிழக பிரஜை என்னன்னு பார்ப்பாங்க, ஸ்டாலின் ஓகே ஏற்றுக்கலாம்பா, அவங்க அப்பா கலைஞர் அவர்கிட்ட கூடயே இருந்தார், அதனால் அவரை ஏற்றுக்கலாம்பா, அவங்க பையனை ஏன்பா ஏற்றுக்கணும், இன்னும் பேரம் வேறு வராரம்பா, எப்படி ஏற்றுக்கணும், இயல்பா இல்லை கூடிய கேள்வி. திமுகவினர் எந்த எவ்வளோதான் இல்லை இல்லை சரின்னு சொன்னாலும் வெகுஜன மக்கள்கிட்ட இருக்குங்க, அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆப்ஷன் இல்லாத வரை, மொழி நம்ம சொல்கிறோம், ஆப்ஷன் இல்லாத வரை நீங்கள் எவ்வளோதான் திறமையானவராக இருந்தாலும், ஒரு இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து உதயநிதி பாருங்கள், அவங்க படம் எடுத்தார் டக்குன்னு வந்துட்டார், அப்படிங்கும்போது மக்கள் வந்து ஏற்கனவே திமுக மேலே கோபமாக இருக்கவங்க இன்னும் கோபமாவாங்க, திமுக கூட ஓட்டு போடுறாங்கல்ல அவங்க என்ன என்ன யோசிப்பாங்கன்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஸ்டாலின் ஓகேங்க, உதயநிதியுடைய செயல்பாடை பார்க்கணும்பாங்க, ரைட், செயல்பாடை பார்த்து உதயநிதியை மதிப்பிடுவார்கள். இனிமேல் இந்த பக்கம் பார்த்து அண்ணாமலை, திமுக மோசம் அதிமுக மோசம், சரி அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், படித்தவர், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. இப்போ சாதாரண ஒரு இளைஞர் மத்தியில் நம்ம சொல்கிறோம், திமுக அதிமுக இல்லாத ஒரு இளைஞர் மத்தியில் இன்றைக்கி என்ன தோணும், இந்த மூணு பேரை பார்க்கும்போது இந்த மூணு பேரில் உதயநிதியை தாண்டி சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஏன்னா சீமான் பேசுகிறதெல்லாம் பார்த்தா திமுக அதிமுக ரெண்டு மோசங்க, ரெண்டும் திருட்டு பசங்க, பிஜேபி அது ரொம்ப திருட்டு பையன், அது காங்கிரஸ் ஐயோ தமிழர்களை கொன்று குவித்த கட்சி, எல்லாம் மோசம், நாங்கள் வரேன், தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், பரவாயில்லப்பா சூப்பராக பேசுகிறார்ப்பா, ஃபுல்லாக ஒரு பக்கம் கூட்டமே இல்லாமல் சேர்கிறார்கள். முதல்ல விஜய் நம்ம விஜய் வரும்போது முதல்ல யார் வாக்கு போகும்னா, சீமானவர்களை வாக்கும் அண்ணாமலை வாக்கும் தான் போகும், ஏன்னா இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதல் தடவையாக வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாது, அவங்க பார்க்குறது சினிமா, நீங்கள் பாருங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் சினிமா பற்றி செய்தி, அப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராம் நிறைய செய்திலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரசியலே அவங்களுக்கு தெரியாது, நம்ம அவங்கள அந்த அளவுக்கு வந்து பயிற்றுவிக்காது நம்மளுடைய தப்பும். நீங்கள் பெரியார் அப்படின்னா அப்படிங்களா, பெரியாரா அண்ணா, ஓ அண்ணாவா, காமராஜர் அப்படிலாம் தலைவர்கள் இருந்தார், உத்தமர் ஓமந்தூரார்னு நீங்கள் போய் யார்டே சொல்லுங்கள், உத்தமர் ஓமந்தூரார் யார் சார்னு கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பழைய வரலாறுகளையும் பழைய ஒப்பற்ற தலைவர்களையும் சொல்லாமல் விட்டது நம்மளுடைய தவறுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அவர்கள் பார்க்கக்கூடியது என்ன, ரஜினிகாந்த் நல்லா இருக்காரா, விஜய் நல்லா இருக்காரா, அஜித்து, இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி சினிமா கவர்ச்சிகளை நம்பியே இருக்கும்போது நம்ம ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், அந்த மாதிரி நம்மளாவது பரவாயில்ல சினிமா மட்டும்தான், எனக்கு அப்படி இல்லை எல்லாமே ஃபோனில் வந்துடுதுங்க,
அப்போ அந்த இளைஞர்கள்ட்ட போய் நீங்கள் அவங்க அந்த இளைஞர்கள் உதயநிதியையும் பார்க்குறாங்க, விஜயையும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சீமான் அண்ணாமலை பார்க்கும்போது யார் பக்கம் உடனே ஈர்ப்பு வரும், அவர்களுக்கு விஜய் தான் தெரியும். அப்போ முதல்ல எடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வருது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இதனால் நாம் தமிழரோ இல்லை பிஜேபியோ திமுக கோவப்பட்டாலும் இதான் நிதர்சனம் உண்மை. வேணால் நீங்கள் மேலே வருத்தப்பட்டுக்கலாம், உண்மை தான். இன்றைக்கி இளைஞர்களின் நாயகனாக இருக்கக்கூடிய இந்த மூணு பேரில் நீங்களே சொல்லுங்கள், உடனே க்ரௌட் புள்ளிங் இவர் தான். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், இப்போ என்ன எல்லோரும் என்ன சொல்லிகிட்ருக்காங்க, விஜய் அவர்கள் இந்த டைமில் வராரே, அவர் வந்து பிஜேபியில் இடி அவர் மேலே வரும், ஏற்கனவே நெய்வேலியில் வந்துருச்சு, அதையும் தாண்டி வராருன்னா பிஜேபியோட பி டீம் எடுத்த உடனே ஒரு ஆளை நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து காயப்படுத்தணும்னா எல்லாம் அவரை டவுன் பண்ணால் பிஜேபி டிவிடியும் ரஜினி வராரா, அவர் பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பி டீமே இல்லை பிஜேபியாக இருந்தால் அவர் ஏன் வந்திருக்கணுமே, என்ன பிரச்சனை? அதான் அமித்ஷாலாம் சொல்லி நீங்களே நில்லுங்கன்னு சொல்லி ஏன் வரல? அதனால் அந்த விஷயம் நம்ம உடன்பாடு இல்லை. ரஜினி அவர்கள் வராமல் இருந்து தவறு தான், வரேன்னு சொல்லிட்டு வரல. ஆனால் அவரை பிஜேபி தான் புண்ணால் இயக்குது அப்படின்னா அது வந்து மாறுபட்ட கருத்தலாகுது நிறையா பேர் மேலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் வரும்போது என்ன நோக்கத்துக்காக வருகிறார், அவருடைய நோக்கம் என்ன? பிஜேபியில் பி டீம் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வரும்போதே ஒரு சித்தாந்தத்தை சொல்லுவாங்க, இப்போருடைய அறிக்கையை தாண்டி அதை செயல்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அங்கே ஒரு தலித்தவர்களை தலைமை நிலைய செயலாளராக போட்டது, ஒரு இஸ்லாமியரை ஒரு பொறுப்பில் போட்டது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம எளிதாக புரிந்துக்க முடியுது. இன்றைக்கி பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் மகளிர்னு சொன்னாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொன்னாலும் சரி, சிறுபான்மையினர் இவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பொசிஷனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்ல வராருன்னு தெரியும். ஒன்று, இன்னொன்று எடுத்த உடனே எல்லோரும் ஒரு கணக்கு என்ன போடுறாங்கன்னா, இவர் எந்த ஓட்டை குறிவைக்கிறார், இப்போ திமுக ஓட்டையா அதிமுக ஓட்டையா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா எடுத்த உடனே இதான் மேட்டர் அப்படின்ட்டு. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில், மறுபடியும் நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கும் போதே ஒரு பெரிய சக்தி வரணும் அப்படின்னு மக்கள் நினச்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டுருக்கோம், ஆப்ஷனே இல்லை. தொடர்ந்து விஜய் வருது, நமக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா ஒரு ஆப்ஷன் வருது, வரட்டும். அவருடைய நடவடிக்கைகளால், அவருடைய பண்ண கொள்கைகளால் கண்டிப்பாக அவர் வந்து பாராட்டப்படுறாரா இல்லை புறக்கணிக்கப்படுகிறாருங்கிறது அப்புறம் தான் தெரியும். வரும்போதே அவர் அங்கே பி டீம் இ டீம் அவர் வந்து பிரச்சனை ஆவாரா அது ஆவாரன்னா எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. இப்போ யாருமே வரக்கூடாதுன்னு, அப்போ ரஜினிகாந்த் வரும்போதும் இதே தான் பிரச்சனை சொன்னாங்க, ஐயோ பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, வந்தாலும் தப்பு வரலைனாலும் தப்புன்னா எந்த விதமான இது. அதனால் நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷனாக ஒருத்தர் வரார். நானும் நீங்களோ இவ்வளோ கணக்கு போடும்போது அவர் எவ்வளோ கணக்கு போட்டிருப்பார். இப்போ 2 வருஷம் இடைவெளியில் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்போ வரக்கூடிய தகவல்கள், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாநாடெல்லாம் போடுவார். இன்னொன்று, மக்களை சந்திக்கிறது. உங்களுக்கு க்ரௌடுக்கு பிரச்சனையே இல்லை, மற்றவங்களாம் ஆள் கூட்டிகிட்டு வரணும், க்ரௌடுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல், சமுதாய நோக்குள்ள எல்லாரும் திரளுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்க முடியுது, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மேலே பெரும்பான்மையாக வருது, இல்லை காங்கிரஸ் எது வந்தாலும் விஜய் அவர்கள் இப்போவே பதிவு பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு அவர் நினைக்கிறார். ஒன்று, இன்னொரு விஷயம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களாக வாங்கன்னா ரொம்ப அழுத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மேட்ரு, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா யோசிச்சுங்களேன், திமுக வந்து ஜெயிச்சிருச்சு, அதிமுக வந்து ஜெயிக்கலை, இங்கே வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகவை வந்து பிளவுபடுத்தும், எல்லாம் ஒன்றிணைங்கம்பாங்க, நிறையா கொலாப்ஸ் ஆகும், அப்போ அங்கேருந்து ஆட்கள் வருவார்கள். ஒன்று, சரி திமுக வரலை, அதிமுக ஓரளவுக்கு பெரும்பான்மையாக வந்துச்சு, 2 வருஷம்தான் ஆட்சி இருக்குது, அப்போ திமுகவும் கலகலக்கும். ஏற்கனவே திமுகவில் நிறைய பிரச்சனை அப்படியே உங்களுக்கு தெரியும், சீனியர் ஜூனியர் பிரச்சனை வேறு அங்கே ஏகப்பட்டது போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை திமுகவிலேருந்து ஆள் வரும், இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவிலேருந்து ஆள் வரும், இன்னொன்று சமுதாயத்திலேருந்து ஆள் வரும். இது தன்னுடைய கட்சியை கட்டமைப்பதற்கு விஜய் எடுத்துக்கிற ஒரு காலம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த காலத்துக்குள்ளே அந்த பூத் கமிட்டி கீத் கமிட்டி எல்லாத்தையும் போட்டு வைக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை, எல்லோரும் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை. ஏன்னா இப்போ வந்து சினிமா விஜய்க்கு தெரியும், ஆனால் அரசியல் அப்படிங்கும்போது அவரே சொல்கிறாரில்ல, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்துருக்கேன், படிச்சுட்டு வரலாம். இப்போ நம்ம சும்மிங்கை வந்து படிக்கலாம், உள்ளே இறங்கும் போது தான் தெரியும். பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், பல துரோகங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட இருந்த எத்தனை பேர் நம்ம வந்து அவர் யார் யாருக்கெல்லாம் நம்பினா சீட் கொடுத்தாங்களோ எத்தனை பேர் போனாங்க, கலைஞர்கிட்ட இருக்க எத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டு போனாங்க, ஜெயலலிதா மட்டும் இருக்குங்க எவ்வளோ பேர் துரோகம் பண்ணிட்டு போனாங்க, நம்ம அதிமுகவை எடுத்துக்கோங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். துரோகங்களின் மொத்த உருவம் தான் அரசியல்.
சினிமாவில் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க, அரசியல் வேறு. அப்போ எல்லா விதமான அப்படிங்கும் போது எல்லாத்தையும் யோசிச்சிருப்பார், இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி வரும். அவர் யோசிக்க மாட்டார், வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஜெயிச்சிருச்சுங்க, வீட்டுக்கு ஈடி அனுப்பு, பிஜேபி பற்றி நம்ம திட்டினா வீட்டுக்கு ஈடி வரும்னு தெரியுமா தெரியாது அவருக்கு, இது தெரியாமல் இறங்குவார். அதனால் அதெல்லாம் ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி தான் இறங்குவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல மறுபடியும் நம்ம ஒரு கணக்கை தான் சொன்னோம், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருப்பது போல் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வெற்றிடம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. மோடி நம்ம சொல்கிற மாதிரி வரக்கூடிய நாளாம் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி தலைமையில் உதயநிதி அவர்கள், அன்பு நம்ம அண்ணாமலை, சீமான், விஜய் அப்படிங்கும்போது போட்டி வரட்டுமே, யாரோ ஒருத்தர் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இவர் ஓரளவுக்கு கொள்கையில் சொல்லி எல்லாரும் மோசங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சிறிய கட்சிகள்லாம் சேர்த்தால் ஏன் வெற்றி பெறக்கூடாது? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனா இப்போ அவருடைய காய் நகத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது, உடனேலாம் வரல அவர், அதாவது ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக தான் வராரு. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அவர் பேசிகிட்டு இருக்கவங்க எப்படி எப்படி சொல்கிறது, பலதரப்பட்ட மக்கள் நாங்கள்ல, அதில் குறிப்பிட்டு ஒரு மூன்று பேர் சொல்கிறாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று பேர் நன்கு அறியப்பட்டவர்கள், அவர்கள்லாம் வருவாங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பொதுக்கூட்டம் வைக்க போகிறாங்க, அதில் வந்து சேர போகிறாங்க அந்த மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி தகவல். ஏற்கனவே அரசல் புரசலாக சில தகவல்லாம் வந்துட்டு இருந்தாலும் அவர்கள் பேர் எங்கள் நம்மளால் நாகரீகம் பகுதியான அவங்க ஒரு சேராமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் அவரை அவருடைய இல்லத்தில் சந்திச்சிருக்காரு. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, ஒருத்தர் வந்து சேரும்போதே பரவாயில்லப்பா நல்ல ஆள் வராருப்பா இது ஓரளவுக்கு டெவலப் ஆகும்பா நம்ம சொல்லுவோம்ல, என்ன ஒன்று எடுத்த ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் போயிட்டாரா நல்லவர் தான், அவருக்கு வேண்டிப்பட்டுருவாச்ச, ஆனால் என்ன ஒன்று ஃபண்டுக்கு பிரச்சனை இல்லை, ஃபண்டு அடித்து தள்ளுவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சொன்ன ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருந்தால் பிரச்சனை, விஜய்க்கு அந்த பிரச்சனை உண்டு. தமிழகம் முழுக்கும் இன்றைக்கி வந்து சரியோ தப்போ செலவு பண்ணுங்க, செலவு பண்ணாமல் கட்சி நடத்த முடியாது. கையில் இருக்க காசை விஜய் செலவு பண்ணுவாரா? செலவு பண்ண அவர் மட்டும் செலவு பண்ண மாட்டார். அப்போ செலவு பண்ணுறதுக்கான ஆள் வரணும், செலவு பண்ணுறதுக்கு ஆள் எங்கே இருக்காங்க? நியாயமாக சம்பாதிச்சவங்க எவ்வளோ பேர் நல்லவர்களாக இருக்காங்க சொல்லுங்கள், நியாயமாக. இவர் ரொம்ப நியாயமானவருங்க, எத்தனை 10-15 காலேஜ் வச்சுக்கோ, 5 காலேஜ் உழைச்சா சம்பாதிச்சார் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. இல்லைங்க, நிறையா கேஸ் இருக்குதுங்க அவர் மேலே, 5 காலேஜ் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஆட்கள் தான் வரணும். அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் அரசியலே பண்ண முடியாது. எந்த ஒரு கட்சி சொல்லுங்கள், ஒரு கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை இந்தியாவிலேயே இவர் நியாயமான ஒருத்தருங்க, ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் அதானியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, இங்கே வச்சுருக்க காலேஜ் வச்சுருக்க யாராக இருந்தாலும் சரி, மருத்துவமனை வச்சுருக்க யாராக இருந்தாலும் சரி, பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்க, பணம் வச்சுருக்க யாராக இருந்தாலும் சரி, நியாயமாக ஒரு ரூபா கூட வந்து நேர்மையாக இந்த அளவுக்கு உழைச்சி சம்பாதிச்சாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க தான் வருவாங்க, அவங்க தானே ஃபண்டே பண்ணு. இப்போ சாதாரண நம்மளே என்ன யோசிக்கிறோம், ஒரு தேர்தலில் எவ்வளோ இருக்கும், எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்க, கோடி செலவு பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். எல்லா கட்சியும் பணம் நாயிட்டதுனா விஜய் மட்டும் வந்து நான் தூயவனாக வருகிறேன்னா அது சரி வராது. பணம் மட்டும்தான் பிரதானம்னு ஆயிடுச்சு. என்ன மற்றவங்களுக்கு விஜய்க்கு ஒரு நல்ல விஷயம்னா, இவருக்கு காசே இல்லாமல் போஸ்ட் ஓட்டவும், காசே இல்லாமல் வந்து அந்த இது கூட்டம் சேரவும், ஒரு வேகமாக காலைல ஓட்டு போகிறதுக்கு வேகமாக போகிறது, இந்த மாதிரி உணர்வு பூர்வமான நிறைய பேர் இருக்காங்க. திமுகலாம் அடையாராமாண்டாலே அந்த எத்தனை தடவைங்க போடுறது, திமுகக்காரங்களே ரொம்ப என்னமோ போங்க, அதிமுகவில் அப்படி தான் தீயில் இருக்கவங்களும் சம்பாதிக்க இல்லை, மேலே மட்டும் சம்பாதிச்சு இந்த புலம்பட்டு இருக்கா இல்லையா, ஒன்றும் வேணாங்க. கொள்கை கொள்கைன்னு பேசலாம், நாம் தமிழ்லேருந்து எவ்வளோ பேர் வெளில வந்திருக்காங்க, யாரையும் குறைச்ச மதிப்பில்லை சொல்கிறோம், நாம் தமிழ்லேருந்து ஏன் எல்லோரும் வெளில வந்தாங்க. இன்னொன்றுங்க, தொடர்ந்து நீங்கள் ஒரு களத்துக்கெல்லாம் போராடுறீங்கன்னா நிதர்சனமான உண்மை என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு எங்கே ஒரு தேக்க நிலவரம்னா, ஒரு 3 தேர்தலை தனியாக நிற்பீங்க, 4 தனியாகவே நின்றுட்டு இருந்தீங்கன்னா பயிற்சி எவ்வளோ நாள் எடுப்பீங்க? இப்போ நாம் தமிழர் அடிக்கடி வார்த்தை சொல்லுவாங்க, இந்த பயிற்சி எடுக்கிறோம், இது வந்து நாங்கள் வந்து ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறோம், அடுத்து வெற்றி பெறுவோம்னா எவ்வளோ நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க? அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு சோல்வு இருக்கும், அவங்க மேலே தப்பு இல்லை. மக்கள் நம்மளை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும், நாட்களாக ஆக இயற்கையிலேயே சோறு வந்துடும். அதற்கேற்றவர்கள் தொடர்ந்து கொள்கைக்காக நிற்பவர்கள்லாம் எதுக்கு அவங்க அவர் கட்சியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க வெளியில் அவங்களுக்கு தெரியும், திமுகவில் சேர்றாங்க, அங்கே நல்லா சீமான்ட்டிருந்து நிறையா பேச கற்றுக்கிட்டு கூட சொல்லலாம், நிறையா பட்டறையிலேருந்து வெளில வந்து மற்ற கட்சியில் சேர்ந்துடுறாங்க, இப்படி ஒவ்வொருத்தராக வெளில வந்துகிட்டே இருந்தா. அதனால் இன்னொன்று எல்லோரும் நினச்சிருந்தா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வாங்கினு பார்த்தா விஜய் வந்து அது கெடுத்து விட்டார். இதில் என்ன இருக்கும், சும்மானம் சொல்லிக்கலாம் வெளியில், உண்மை என்ன, திமுகலேருந்து அதிமுக திமுக தரப்பில் என்னப்பாங்க, என்னங்க உதயநிதி இருக்கலான்னு பார்த்தா இவருக்கு போட்டியாக விஜய் வந்துட்டார், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயோ நம்ம அடுத்து நம்ம தான் நினச்சா இவர் தேவையில்லாம வந்து ஓட்டை கழிச்சு விட்ருவார் பொழுது, எல்லோரும் தானே சொல்கிறாங்க திமுக அதிமுக விஜய் என்ன விஜய் எதிர்ப்போட்டெலாம் வாங்கிட்டு போயிடுவார், அப்போ அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டெலாம் திமுக போய் விஜய் வாங்கிட்டு போயிடுவார், அதுவும் கூடுதலாக சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு போகிற ஓட்டு வாங்கிடுவார். உண்மை இருக்கா இல்லையா, திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையும் விஜய் வந்தால் வாங்குவார் வாங்க மாட்டாரா?
மொத்தமாக அவரே சிறுபான்மையிலாளர்து நான் ஓட்டு போடுங்கன்னா மொத்தமாக ஓட்டு போட்டுருவாங்க அவங்க போகிற ஓட்டு. அது இல்லாமல் அரசுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு போகிற ஓட்டு வாங்கிடுறாரு, இளைஞர்கள் ஓட்டு வாங்குறாரு. சொல்கிறது புரியுதுங்களா? திமுகவிட்ட இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், அதிமுகவிட்ட இருக்கக்கூடிய இது நம்ம திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகும், நடுநிலையான வாக்கு அந்த வாக்குகள் வாங்குறாரு புது வாக்காளர்கள். இது நம்ம ஒரு சுமார் கால்குலேட் சொல்கிறோம். இந்த வாக்குகளை நம்பி அவர் வர்றது என்ன தப்பு? எல்லாரும் ஒரு சான்ஸ் எடுக்கிறது தானே. அந்த வகையில் விஜய் அவர்கள் புதிதாக ஒருத்தர் வரை வரவேற்போம். அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் நியமித்த ஆட்களை வைத்து பார்க்கும்போது இப்போதைக்கு ஓப்பனிங் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். வாழ்த்துவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.